எல்லாருக்கும் என்னோட அன்பான வணக்கம். இன்றைக்கி சாந்தி கிச்சனில் என்ன பண்ண போகிறேன்னா லெமன் சாதம். அதுக்கு நான் மீடியம் சைஸ் லெமன் 3 லெமன் எடுத்து புழிஞ்சி ஜூஸ் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். வாங்க கடாய் வச்சுக்கலாம். கடாய் காஞ்சோடனே 50 ml நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு, நம்ம 1 ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். கடுகு வெடிச்சிருச்சு, நம்ம கடலை பருப்பு போட்டுக்கலாம். ரெண்டு ஸ்பூன் உளுந்தம் பருப்பு போட்டுக்கலாம். கொஞ்சோண்டு வெந்தயம் போட்டுக்கலாம். 1 1/2 ஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கலாம். பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். உப்புல போட்டுக்கலாம். நாலு காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம். பிச்சி போட்டுக்கலாம். இப்போ மிளகாய் நல்லா செவந்துருச்சு, நம்ம லெமன் ஜூஸை ஊற்றிக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இது எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர்ற வரைக்கும் நல்லா தாளிச்சுக்கலாம். இந்த 3 பால் பூண்டை தட்டி போட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர்ற வரைக்கும் நல்லா கொதிக்க விடலாம். கடைசியாக நம்ம மல்லியில தூவிக்கலாம். அவ்வளோதாங்க, சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நம்ம இப்போ சாதத்தை போட்டு கலந்துக்கலாம். நம்ம இப்போ இந்த பவுலில் மாற்றிக்கலாம். இப்போ சாதத்தை வடித்து ஆற வச்சு வச்சுருக்கேன். இந்த மாதிரி பெரிய தட்டில், பரந்த தட்டில் ஆற வச்சு வச்சுருக்கேன். இப்போ நம்ம அந்த கடாயில் போட்டுக்கலாம். சாதத்தை அந்த கடாயில் போட்டுக்கலாம். அதே கடாயில் போட்டுக்கலாம். அது நம்ம இப்போ தாளித்ததை நம்ம சாதத்தில் போட்டு கலந்துக்கலாம். நம்ம இப்போ எண்ணெயில் வறுத்த வேர்க்கடல இதில் போட்டுக்கலாம். நல்லா கிளறி விட்டுக்கலாம். நான் இப்போ இதை 4-5 பேர் சாப்பிட்ற மாதிரி பண்ணியிருக்கேன். அவ்வளோதாங்க, லெமன் சாதம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.